வெல்கம் பேக் டு மை சேனல் ஹேமா ஸ்டென்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்கேஜி சிலபஸ் 2020 and 2021 சிபிஎஸ்இ ஐசிஎஸ்சி அண்ட் எஸ்எஸ்சி சிலபஸ் தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஆல்ரெடி வந்து யூகேஜிக்கான தமிழ் சிலபஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நர்சரி சிலபஸும் நம்ம போட்டிருக்கோம். அதே மாதிரி இதில் வர கான்செப்ட் எல்லாமே வந்து நம்ம சேனலில் பெரும்பாலும் 90% வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இங்கிலீஷ், ஜிகே, மேக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்க்கான சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ரீ ரைட்டிங் ஸ்ட்ரோக்ஸ் தான், ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், ஸ்லாண்டிங் லைன், லெஃப்ட் கர்வ், ரைட் கர்வ், அப் கர்வ் அண்ட் டவுன் கர்வ். இது வந்து பார்த்திங்கன்னா நர்சரிலையும் இருக்கும், பட் கர்வில் மட்டும்தான் கொடுப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாயின் பண்ண சொல்லிடுவாங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் லெட்டர் ஏ டு இசட், அது பார்த்திங்கன்னா லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன். ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பால் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் ஏ பி சி டி அந்த மாதிரி இசட் வரைக்கும் எழுத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் டு ஈச் அதர், ஆப்ஜெக்டை வந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஆப்பிள் இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஏபிபிஎல்இ அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவாங்க ஏ டு இசட், அதுலேயும் வந்து லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா. இதுலேயும் வந்து ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் டு ஈச் அதர் அந்த மாதிரி கான்செப்டும் இதுலேயும் வரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் கேபிட்டல் லெட்டர்ஸ், இந்த பக்கம் வந்து ஸ்மால் கேபிட்டல் லெட்டர் இல்லை இந்த பக்கம் ஸ்மால் லெட்டர் கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் வந்து இதோட கேபிட்டல் லெட்டர் எது இதோட ஸ்மால் லெட்டர்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ண சொல்லுவாங்க, சரிங்களா. அப்புறம் வவல்ஸ் எது, கான்சனன்ஸ் எது, வவல்ஸ்னால் என்ன, ஏஇ ஐஓயு வவல்ஸ், ஏஇ ஐஓயு வவல்ஸ், மற்றதெல்லாம் வந்து கான்சனன்ஸ். இதை பேஸ் பண்ணி கான்செப்ட் இருக்கும், சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து வந்து வவல் வேர்ட்ஸ், வவல் வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஏடி பேட், எம்இஎன் இதெல்லாம் வந்து வவல்ஸ்க்கான வேர்டு, இந்த மாதிரி எழுத சொல்லுவாங்க. ரைமிங் வேர்ட், ரைமிங் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து நம்ம சேனலில் நான் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், நீங்கள் போய் பார்க்காதவங்க பார்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் காமிக்கிறேன், பிஏஎன் பேன், எஃப்ஏஎன் ஃபேன், இது மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனிக்ஸ் வித் அந்தந்த லெட்டருக்கு வந்து ஃபோனிக்ஸ் சவுண்ட்ஸ் இருக்கும். இப்போ பீனா நம்ம இப், இப்போ சீனா இக், இந்த மாதிரி ஃபோனிக்ஸு சவுண்ட்ஸ் இருக்கும், சரிங்களா. இது வந்து இங்கிலீஷில் இருக்கும், நான் வந்து தமிழ் ஃபோனிக்ஸ்க்காக நான் தமிழ் எழுதியிருக்கேன், சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல், ஆர்டிக்கல்னால் என்ன, ஏ ஆன், அதை வந்து ஆர்டிக்கல்ஸ், ஆர்டிக்கல்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும். இதுவும் வந்து நம்ம சேனலில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன், சரிங்களா. அடுத்தது வந்து ஆர்டிக்கல் வந்து ஏ அண்ட் தவும் வரும், பட் த வந்து யூகேஜியில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. எல்கேஜியில் பார்த்தீங்கன்னா ஏ ஆனை பேஸ் பண்ணி ஆர்டிக்கல்ஸ் இருக்கும், சரிங்களா. அப்புறம் திஸ் தட், இது அது, தீஸ் தோஸ், இதெல்லாம் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் இருக்கும். அப்புறம் ஒன் அண்ட் மெனி, இந்த பக்கம் ஒருமை பன்மை தான் வந்து ஒன் அண்ட் மெனி, சிங்குலர் அண்ட் ப்ளூரல், சரிங்களா. அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி ஒன் அண்ட் மெனி சொல்லி கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ்க்கான சிலபஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்பர்ஸ், நம்பர்ஸ் வந்து 1 to 100 வந்து ரைட்டிங்கில் தான் இருக்குங்க, சரிங்களா. நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஓரல் இருக்கும், அதுக்கப்புறம் ரைட்டிங்கும் இருக்கும், அதுக்கப்புறம் டேபிள்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா 2 டேபிள் வந்து மினிமம் பார்த்திங்கன்னா 2 டேபிள் மட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, வித் அடிஷன், அடிஷனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுவாங்க, சரிங்களா. இப்போது 2+2 அந்த மாதிரி 2 டேபிளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் நேம்ஸ், ONE1, TWO2, THREE3 அந்த மாதிரி 25 நம்பர் நேம்ஸை வந்து எழுத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸிங் நம்பர் அப்புறம் கவுண்ட் பண்ணுறது, அப்புறம் பேக்வேர்ட் கவுண்டிங், ரிவர்ஸ் கவுண்டிங், இதெல்லாம் வந்து மேக்ஸ் கான்செப்டில் வந்துடும், சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க, சர்க்கிள், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள், இது வந்து ரொம்ப பேசிக்கான ஷேப்ஸ் தான் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா. அப்புறம் வந்து கம்பேர் பண்ண சொல்லுவாங்க, மோர் எது, லெஸ் எது, அப்புறம் ஹெவி, லைட், ஃபுல், எம்டி, பிக், ஸ்மால், அந்த மாதிரி வந்து கம்பேரிங் இருக்கும்,
சரிங்களா அடுத்தது வந்து டாட்டட் டாட்ஸ் ஷேப்ஸ் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் வந்து கவுண்டிங் டாட்டை வந்து வச்சுட்டு இது எத்தனை டாட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க அப்புறம் ஷேப்ஸும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும் கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன பென் பென்சில் புக் புக்ஸ் இதெல்லாம் வந்து கவுண்ட் பண்ண சொல்லுவாங்க சரிங்களா ஆஃப்டர் நம்பர் பிஃபோர் நம்பர் அப்புறம் பிட்வீன் நம்பர்ஸும் வந்து எல்கேஜிலேயே வந்துடும் சரிங்களா அடுத்தது வந்து ஜிகே நம்ம பார்த்துக்கலாம் ஜிகேல வந்து அபவுட் மை செல்ஃப் அந்த குழந்தைய பற்றி என்னன்னு சொல்லி எழுத சொல்லுவாங்க ஹவ் ஓல்ட் ஆர் யூ விச் கிளாஸ் ஆர் யூ ஸ்டடியிங் அந்த மாதிரி வாட் இஸ் யுவர் நேம் வாட் இஸ் யுவர் மதர் நேம் வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் இதெல்லாம் வந்து அபவுட் மை செல்ஃப் வந்து படிக்க சொல்லிவிடுவாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாடி பார்ட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடிலாம் என்ன ஐஸ் நோஸ் இயர்ஸ் அந்த மாதிரி வந்து பாடி பார்ட்ஸ் வந்து கேட்டுருவாங்க நெக்ஸ்ட் வந்து மை ஃபேமிலி ஃபேமிலியில் வந்து யார் யாரெல்லாம் இருக்கா ஃபாதர் மதர் பிரதர் சிஸ்டர் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் அங்கிள் ஆண்டி இதெல்லாம் வந்து மை ஃபேமிலியில் வந்து வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மை ஸ்கூல் ஸ்கூலை பற்றி எழுத சொல்லுவாங்க சரிங்களா ஸ்கூல் எங்கே இருக்குது எந்த இடத்துல இருக்குது என்ன படிக்கிறாங்க அந்த மாதிரி கேட்பாங்க அப்புறம் வந்து ஹெல்பர்ஸ் ஹெல்பர்ஸ்னால் வந்து நம்மளுக்கு வந்து யார் யார் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா மில்க் மெய்டு ஸ்வீப்பர் அந்த மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் போடுறவங்க அவங்கள பற்றிலாம் வந்து கார்பெண்டர்ஸ் அந்த மாதிரி பிளம்பர் எலக்ட்ரிஷியன் அந்த அந்த மாதிரி வந்து ஹெல்பர்ஸ் பேர்லாம் வந்து கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு வந்து இன்டோர் கேம்ஸ் அவுட்டோர் கேம்ஸ் இன்டோரில் நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து என்னென்ன விளையாட்டுலாம் விளையாடுறோம் செஸ் கேரம் அந்த மாதிரி வந்துடும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவுட்டோர் கேம்ஸ் வெளியே வந்து என்னென்ன விளையாடுறாங்க கிரிக்கெட் கொக்கோ அந்த மாதிரி கேட்பாங்க சரிங்களா நேஷ்னல் சிம்பிள்ஸ் நேஷ்னல் சிம்பிள்ஸில் அந்த தேசிய சின்னங்கள்னால் என்ன நம்மளோட நேஷ்னல் பழம் தேசிய பழம் வந்து என்ன அப்படின்னா மாம்பழம் அப்புறம் வந்து நேஷ்னல் தேசிய பறவை எது அப்படின்னா மயில் ஸோ பீகாக் இதெல்லாம் வந்து கேட்பாங்க அப்புறம் சோர்சஸ் ஆஃப் வாட்டர் தண்ணி எங்கேருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெயின் பாண்டு லேக்கு அந்த மாதிரி கேட்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் நம்மளோட நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ் என்ன ரிப்பப்ளிக் டே காந்தி ஜெயந்தி இந்த மாதிரி வந்து ஜிகேல வந்துடும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்கேஜி சிலபஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கும் முறை பை ஃப்ரம் ஹேமா